உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் #1 டூரிசம் கம்பெனி GT Holidays. கால் பண்ணுங்க 9940882200. அண்ணாச்சி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஆமாம். முதல்ல நம்ம டூரிங் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் இமான் அண்ணாச்சியோட அன்பான வணக்கங்கள். அண்ணாச்சி வந்து சினிமாவுக்கு வந்துட்டாரு. சினிமாவில் வரும்போது அவரோட ஸ்லாங்கு எல்லாமே வித்தியாசமாக புதுசாக இருக்குது. ஓகே, நாங்கள் பார்த்துக்கும்போது அண்ணாச்சி அப்படின்ட்டு தனியாக தெரியாது. அண்ணாச்சிக்கு சினிமாவில் வரணும்னு எந்த ஒரு தருணத்தில் தோணுச்சு? சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 வயசாக நான் இருக்கும்போது என்னுடைய தந்தையார் திரு தர்மராஜ் அவர்கள், அவர் பெரிய மேடை பேச்சாளர். பெரிய மேடை பேச்சாளர்னால் அவருடைய பேச்சை கேட்குறதுக்குன்னு சொல்லி பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் தந்தை சீப்பா ஆதித்தனார் அவர்களுடைய வலதுகை மாதிரி. அவர் தினத்தந்தி பத்திரிகை ஆரம்பிக்கும் போதிருந்தே மாலை முரசு பத்திரிகையினுடைய முதல் தலையங்கத்தை, அதாவது தலைப்பு செய்தின்னு சொல்லுவாங்கள்ல, பேப்பரை அப்படி வாங்கினோடனே விரிச்சோடனே டாப்பில் இருக்கும்ல, அந்த தலைப்பு செய்தியை எங்கள் அப்பா தான் எழுதி கொடுத்ததாக சக நிருபர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு சீப்பா ஆதித்தனார் ஐயா கூட ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை உள்ளாள். அவருடைய பேச்செல்லாம் கேட்கும்போது நான் சின்ன வயசில் அவங்க பேசும்போதெல்லாம் அப்படி ஒரு ஓரமாக உட்காந்து கேட்கும்போது எல்லோரும் பயங்கரமாக கை தட்டி விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன எதுக்காக எங்கள் அப்பா என்ன சொன்னாங்க, எதுக்காக இவங்களாம் அப்படி கை தட்டுறாங்க அப்படின்ற அந்த சின்ன வயசில் அந்த யோசனை எனக்குள்ளே இருந்துச்சு. இப்போ எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து 4 பேர் அண்ணன் தம்பி. எங்களுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிலாம் கிடையாது. நாங்கள் 4 பேருமே பசங்க தான். மூத்த ஒரு அண்ணன், அவர் ஊரில் இருந்தார், இப்போ சமீபத்தில் தவறிட்டார். 2வது ஒரு அண்ணன், அவரும் உங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு சென்னையில். 3வது நான். 4வது என்னுடைய தம்பி, அவர் இப்போ என்னுடைய மேனேஜராக இருக்கார், என் கூட தான் இருக்கார். எங்கள் அப்பா இறக்கும் பொழுது எனக்கு 13 வயசுனா எங்கள் 2வது அண்ணனுக்கு வந்து 16 வயசு, மூத்த அண்ணனுக்கு 19 வயசு. ஒரு 20 வயதுக்கு உள்ளாக ஒரு 4 குழந்தைகளை விட்டுட்டு எங்கள் அப்பா தவறும் பொழுது எனக்குள்ள ஒரு ஆசை என்னென்னா, எங்கள் அப்பா மாதிரியே நம்மளும் பேசணும். எங்கள் அண்ணன் மூத்த அண்ணன் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம். அது மாதிரி எங்கள் வீட்டில் 3 பேருமே அப்படி தான். மைக்கை ஒன்று நீட்டாச்சுன்னா தெரிச்சு ஓடிடுவாங்க, மைக்கை பார்த்தாலே ஓடிடுவாங்க. ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மைக்கில் பேசணும் வைக்கணும் அப்படின்ற ஆசை. அப்போ எனக்குள்ளே நான் வந்து இவருடைய யோசனை என்ன மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியாச்சுன்னா நம்ம மக்கள் நம்ம பக்கம் திருப்பலாம், மக்களை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது சின்ன வயசுலேயே அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த படங்கள்லாம் படம் பார்க்குறதுனா வெறியன். எங்கள் ஊரில் வந்து ஏரலில் வந்து சந்திரா டாக்கீஸ் அப்படின்னு ஒரு டாக்கீஸ் இருக்கும். அதில் வந்து டிக்கெட் கிழிச்சு கொடுக்குறவங்க, டிக்கெட்டு கொடுக்குறவங்க, இது எல்லாருமே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது. எங்கள் அப்பா பத்திரிகை ரிப்போர்ட்டராக வேறு இருந்ததுனால நிறைய ஏழை மக்களுக்கு வந்து இந்த போலீஸ் கேஸு அது இதுன்னு சொல்லி வரும்போது எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு தான் முதல்ல ஓடிடுவாங்க. ஏன்னா காவல்துறையோடலாம் ரொம்ப பயங்கர க்ளோஸு. எல்லோரும் மாமே மச்சான் அண்ணன் தம்பி தர்மராஜனே அப்படின்னா ஒரு மரியாதை. நம்ம பயப்பாவேன் ஏதோ தெரியாமல் சண்டை போட்டானுங்க, அதுக்கு போய் எஃப்ஐஆரில் போட்டுருக்கேன். இதெல்லாம் நான் எங்கள் அப்பா கூட ட்ராவல் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ ரொம்ப போல்டான ஒரு ஆள் எங்கள் அப்பா, ப்ளஸ்ஸு ஒரு காமெடியான ஸ்பீச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கள் அப்பாவால் ஈர்க்கப்பட்டு என்னாச்சுன்னா, நம்மளும் நம்ம அப்பா மாதிரி பயங்கர காமெடியாக பேசணும் அப்படின்ற அந்த எண்ணம் சின்ன வயசுலேருந்தே மனசுக்குள்ளே வந்துருச்சு. இருந்தாலும் வறுமையின் காரணமாக ஒரு மளிகை கடையில் கொண்டு சேர்த்து விட்டேன். 8 வரைக்கும் படித்தேன். 8 முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்கலான்னு ஒரு ஆசை. ஏன்னா படிப்புலாம் நான் வந்து வேறு லெவலில் படிப்பேன்னு வைங்களேன். அதாவது புக்கெலாம் வாங்கி தர்ற அளவுக்கு வசதி கிடையாது. அரசாங்கத்திலேருந்து ஸ்கூலில் புக்கு கொடுப்பாங்க. அந்த புக்கை வாங்கி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு புக்கு தான் தருவாங்க. ஒன்று தமிழ் தருவாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் தமிழும் கணக்கு, இந்த 2 புக்கு தான் தருவாங்க. மற்ற புக்கில் அறிவியல், சமூக அறிவியல், அது வரலாறு புவியியல், இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியே வாங்கிடணும் அப்படின்னுடுவாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் அந்த ஆசிரியர்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஆளுங்கிறதுனால, தர்மராஜனே உங்கள் பையனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு நோட்டு ஒன்று கொடுக்கணும், ஏடா ஏன் பையன் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், புக்கை பூரா கொடுப்பிடா இல்லையா அப்படின்னா, நான் கொடுத்துறேன்னு சொல்லி எங்கள் அப்பா முன்னாடி சொல்லிட்டு எனக்கு தரமாட்டேன். அப்போ குடும்ப கஷ்டத்தின் காரணமாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வசதியான பசங்களே என் கூட படிப்பாங்க, அவங்க புக்கு பூரா கேட்பேன். எனக்கு புக்கு படிக்கிறதுல பயங்கர ஆர்வம். தமிழ் புக்கெல்லாம் இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை தர்றாங்கன்னு வைங்களேன், திங்கக்கிழமை மத்தியானத்துக்குள்ளே அந்த புக்கில் இருக்கிற அவ்வளோத்தையும் படிச்சுட்டு அந்த புக்கு மூடி ஒரு வாரம் வச்சு, அதுக்கப்புறம் அது தொடர்றதே கிடையாது, ஒரு வருஷத்துக்கு தொடர்றது கிடையாது. இப்படி என்ன பண்ண, பக்கத்தில் இருக்க பையன்ட்ட அறிவியல் புக்கு, இன்னொருத்தங்கிட்ட வரலாறு புக்கு. இந்த வரலாறுலாம் படிக்கிறது தான் ரொம்ப ஆர்வம். இந்த மாதிரி எல்லா புக்குகளையுமே வாங்கி அந்த ஒரு 2 விஷயம் மட்டும் வரவே வராது நமக்கு. ஆங்கிலம் சுத்தமாக வராது. ஆங்கிலத்தை வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய பேப்பர் கொடுத்தாலும் மலமலன்னு வாசிடுவேன், ஒரு பிசுறு இல்லாமல் வாசிடுவேன். திருப்பி பேச வராது. ஹாய் ஹவர் யூ அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன சொல்லணும்னு தெரியலையே, அது அந்த மாதிரியான ஒரு படிப்பு தான். இருந்தாலும் அந்த ஸ்கேன் பண்ணி படித்து அந்த படிப்பு மேலே பயங்கர ஆர்வம். ஆனால் அவர் அப்பா தவறுனதுக்கப்புறம் மேற்கொண்டு படிக்க வைக்க முடியாத காரணத்தினால சரி கிளம்புங்க மளிகை கடைக்கு போங்க, அதுலேருந்து வருமானத்தை வச்சு தான் எங்கள் அம்மா 4 குழந்தைகளை காப்பாற்றணும். சொந்தக்காரர்களுடைய உதவியெல்லாம் அப்போ பெரிய அளவில் இல்லைங்கிறனால சிங்கிளாக ஒரு பெண் ஒரு 4 குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்ற கட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு உதவியாக சரி ரைட்டு படிப்பெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு இறங்கி புளியூர் உருட்டை போகண்டான்னு சொல்லி நேரே மளிகை கடையில் இறங்கி புளியூருட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்படி மளிகை கடையில் உருட்டும் போது தான் அப்பவும் இதே வேடிக்கையாக தான் ஏதாவது பேசுவேன். அவர் எங்கள் ஓனர் வந்து கொஞ்சம் கரகரத்த குரலில் பேசுவார், ஒரு எம்ஆர் ராதா அவர்களுடைய வாய்ஸில் கொஞ்சம் கலந்து பேசுவார். ஏய் என்னடா வில் போட்டியா இப்படி தான் பேசுவார் அவர். நானும் அவரை மாதிரி அங்கே உள்ளேருந்து இப்போ தான் போட்டுக்கிட்டுருக்கேன் இல்லை என்ன மாதிரியே பேசுறியா அப்படின்னு அந்த கடைக்கு வந்த ஆளுக்கெல்லாம் சிரிப்பாங்க. இவன் ஓனரே ஓட்டுறானே நம்ம இந்த சின்ன பையில இருந்தாலும் பயங்கர காமெடியாக பேசுகிறானு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லி திட்டுவார். யாராவது சரியாக கொஞ்சம் பில் போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா டேய் என்னடா போடுற சேமியா மடையா அப்படின்னு சொல்லி இப்படி திட்டுவார். நான் என்ன பண்ணுவேன், ஒரு தட்டு நிறைய சேமியா விட்டு வந்துடுவேன். அந்த சேமியா பாயசம் போடுவாங்கல்ல அந்த யாருக்கு சேமியா அப்படின்னு ஒட்டை சேமியா கேட்டேன்னா சேமியா மடையா இருந்தா அதில் சேமியா மடையா போடா அப்படின்னு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பூரா நான் அந்த காமெடியாகவே பண்ணுறதுனால அந்த கடைக்கு வர கஸ்டமர் பூரா இவர் என்ன சொல்கிறாரு அவன் என்ன ஏதாவது ஏட கூடமாக பண்ணுறான் இந்த எதிர்பார்ப்பு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு மளிகை கடைக்காரர் ஜாபாங்க வரும்போது இல்லை தம்பி நீ யார் பையன் அப்படின்னு நம்ம தர்மராஜன் மாதிரி அதான கேட்டேன். அந்த ரத்தம் இங்கே அடிக்குது, அவர் மேடையில் பேசுகிறா அவ்வளோ காமெடியாக இருக்கும், நீ கடக்கில் கடந்து காமெடி பண்ணிட்டுருக்கியா, நீ காமெடி பண்ண வேண்டிய இடம் இது கிடையாது, நீ பேசாமல் மெட்ராஸுக்கு போய் சினிமாவில் நடிச்சிடுறா அப்படின்னு. போங்க பிரதேசம் இருக்கிற வறுமையை ஓட்டுறதுக்கே பெரும்பாடாக இருக்குது சினிமா, அதுவும் இந்த மூஞ்சி. அப்போ இதை விட பயங்கர கருப்பாக இருப்பேன் வைங்களேன், இப்போ கருப்பாக இருக்கு அப்போ பயங்கர கருப்பாக இருக்கு, இந்த மூஞ்செல்லாம் யாருக்கா சினிமாவில் நடிப்பான், ஏய் செம பயங்கர டைமிங் சென்ஸ் உனக்கு இருக்குடா அப்படின்னா அதனால திரும்ப சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் அந்த லைட்டாக மனசுக்குள்ள நமக்கு சினிமாவில் நம்மளை யாருக்கு தெரியும்னு தெரியல, இப்போ எங்கே போய் நம்ம யாராக போய் பார்க்குறது வைக்கிறது இந்த நேரத்தில் என்ன எங்கே போய் தேடுதுன்னு அந்த அந்த குழப்பம் எனக்குள்ளே இருந்தாலும் கூட ஒரு விதைச்சிட்டு போனது வந்து லைட்டை துளிர் விட ஆரம்பிச்சிட்டு அந்த சென்னை போனோம். சென்னை போனால் ஒரு வேளை நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஒரு நம்மளும் ஒரு நடிகர் ஆகிடலாமே, எதுக்கு கிடந்து இங்கே புளி ஓட்டிகிட்டு கிடக்கணும். எங்கள் அப்பா மாதிரியே பெரிய அளவில் ஒரு பெரிய பேச்சாளராகவோ சினிமாவில் ஒரு காமெடினா வரும், பெரிய ஹீரோவாகணும் வில்லன் ஆகணும் அப்பா ஆகணும் அம்மா ஆகணும் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது, மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த அப்படின்ற எண்ணத்தை நமக்கு தூண்டி விட்டுட்டு போனவர் அந்த மளிகை கடைக்காரர் தான். அதனால தான் நம்ம சென்னைக்கு வரணும் அப்படின்ற அந்த முடிவை எடுத்ததுக்கு காரணம் அவர். ஆனால் அவர் அவர் யார் அவருடைய பேர் என்னன்றது எனக்கு தெரியல, ஏன்னா அது நடந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் புரியுது. ஆமாம், ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இதெல்லாம். அவர் யார், இப்போ எங்கே இருக்காரா இருக்கணும், ஏன்னா அவர் சொன்ன வாக்கை வச்சு தான் இன்றைக்கி நம்ம நல்லாயிருக்கோம். இப்போ வந்து சென்னைக்கு வரலான்னு அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து முடிவு பண்ணி வந்தீங்க, இல்லை உடனே கிளம்பி வந்துட்டிங்களா? இல்லை அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய எபிசோடு. சென்னை போனோம், ஆனால் சென்னையில் யாரையுமே தெரியாது. சென்னையில் மெட்ராஸ் அப்போ அது அதாவது இப்போ தான் அது சென்னையா செங்கல்பேட்டா பூந்தமல்லியா அப்படி இப்படிலாம் ஆயிரும். சென்னைக்குள்ளே இருந்துக்கிட்டு பூந்தமல்லியா அப்படின்னு கேட்ட அதெல்லாம் இப்போ வந்த புதுசில் பார்த்துருவோம். அங்கே வந்து இல்லை நீ மெட்ராஸில் இருக்கா, இல்லை நீ பாம்பேலே இருக்க அப்படின்னா பாம்பேலேருந்து ஒருத்தர் வந்து அப்படி இறங்கிட்டாருன்னா அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னால் ஏய் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோம்ப்பா, ஆமாம் ஏ மெட்ராஸ்னா எப்படி இருக்கும் இப்படிலாம் நாங்கள் கேட்போம். ஏன்னா சின்ன பசங்க தானே. ஒரு பெரியவர் ஒருத்தர் வருவார், அங்கே அடையாரில் அன்னை ஸ்டோர்னு பாத்திரம் வச்சுருக்காரு. ஓகே ஆமாம், அவர் வருவார், அவரை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். அண்ணே மெட்ராஸ் இருந்தால் வரையா மெட்ராஸ் தான் எல்லோரும் மெட்ராஸ்லேருந்து மெட்ராஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர நான் இவர் மெட்ராஸில் இருக்காரு, மெட்ராஸில் இருந்தாருன்னா இவருக்கு சினிமாக்காரங்க யாரையா தெரியுமா இது விசாரிக்கும். எல்லோரும் பேச விட்டுட்டு அவர் போனவர் அண்ணே ராஜனே வணக்கண்ணே அண்ணே இந்த சினிமாவில் நடிக்கலான்னு ஒரு ஆசைண்ணே. ஏன்டா பேசாமல் இந்த மளிகை கடையில் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கல, தனியாக ஒரு மளிகை கடை வை, அவன் நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு, குடும்பத்தை ஓட்டி கதையை வாழ்க்கையை ஓட்டுவியா, அது சினிமா கணுமா அதெல்லாம் அந்த பக்கம் வராத அப்படின்னு சொன்னாலும் அவர் பெருமையாக சொல்லுவார். ஏன்னா சரத்குமார் இப்போதான் நடிக்க வந்திருக்காரு, புலன் விசாரணை பண்ணியிருக்காரு. அவர்லாம் என்னோடய ஃப்ரெண்டு தான், என் கடைக்கு நேர் எடுத்த கடை தான். எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? வந்தார் டெல்லியில் இருந்தார், ஃப்ளைட் புக்கிங் புக் பண்ணுற அந்த இதெல்லாம் வச்சுருந்தார். ஏன் நேரம் போகலன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், டீ சாப்பிடணுன்னு. எனக்கு அப்படி ஆஹா கரெக்டான ஆள் இவர் தான்டா, இவரை அடித்து காரி மூஞ்சில் துப்புனாலும் இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி, அண்ணே உங்கள் கடை கொடுங்கண்ணே. எதுக்குல கொடுங்கண்ணே, இதுக்காக என்றைக்கு வராலும் மெட்ராஸ் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண பண்ண மாட்டீங்களா? அப்படியா, சரி சரி எழுதிக்க அப்படின்னு சொல்லி அந்த லேண்ட்லைன் நம்பர் அது கொடுத்தாரு. நான் பேப்பரில் எழுதி பத்திரமா வச்சுக்கிட்டேன். என்னைக்கா சென்னை போகும்போது இப்போ முடிவு பண்ணியாச்சு, சென்னைக்கு எப்படியா போயிடும், போய் நேரே ஒரு ராஜண்ணன் பிடிச்சிடும், பிடிச்சி தூக்கிட வேண்டியதான். எப்படியா சரத்குமார் சாரை பார்த்தோம்னா காலில் கையில் விழுந்து கெஞ்சாவது ஒரு படத்தில் நடிச்சிடும். ஏன்னா ஒரு படத்தில் நடிச்சிடலாம், சினிமா நடிச்சேன்னு பேர் வந்துடும்லாமா. ஏ ஏய் இம்மானுவேல் போய் சினிமா நடிச்சோம்ப்பா அப்படின்னு ஊருக்குள்ளே ஒரு பேர், அது வந்தாதானே. அப்போ அப்போ எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், இல்லை சொல்லு இல்லைம்மா நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு. ஒரு சினிமாவுக்குன்னா நேத்தானே போய்ட்டு இருந்தா அப்புறம் இப்போ சினிமாவுக்கு போகிறாங்க. இந்த சினிமாவுக்கு போகிறது இல்லைம்மா, சினிமாவில் நடிக்கிறதுக்கு போகிறாங்க. செருப்பு பிரிஞ்சு போகும், ஒழுங்காக மளிகை கடை வேலையை பார்த்து குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது உனக்கு தெரியுமா தெரியாதா? இதை விட்டுட்டு போய் சினிமா நடிக்க போகிறேன், வெங்காயத்தில் நடிக்க போகிறேங்க, ஒழுங்காக போ கடைக்கு போய் வேலையை முதல் முயற்சியை செருப்பு கொண்டு அடிப்பேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அதில் நான் எல்லாம் மனசுக்கு கிடக்கு. என்ன பண்ணேன்னா அந்த மாதத்துலேருந்து ஒரு 10 ரூபா மாதத்துக்கு ஒரு 10 ரூபான்னா பெரிய காசு. ஏன்னா அப்போ சென்னைக்கு ட்ரெயின் டிக்கெட்டு 28 ரூபா தான். ஓ 10, 28 போகிறதுக்கு 28, வர்றதுக்கு 56, ஒரு இட்லி 50 பைசா, தோசை 1 ரூபா, பூரி 75 பைசா, ஒரு 4 நாளைக்கு 3 நேரத்துக்கு சாப்பிட்டா இவ்வளோ, இந்த கால்குலேட்லாம் போட்டு ஒரு 120 ரூபா சேர்ந்துச்சுன்னா போதும் அப்படின்ட்டு ஒரு வருஷமாக 10 ரூபாயா எடுத்து சேர்த்து வைங்க. ஒரு வருஷம் 10 எடுத்து சேர்த்து வச்சுட்டு சுருட்டி எல்லாம் பேக்கில் வச்சுட்டு எங்கள் அம்மாட்ட ஒன்றும் இல்லைம்மா, அந்த மெட்ராஸில் வந்து ஒரு பெரிய கடையாம், ஒரு பெரிய கடையில் இங்கே வந்து ஒரு நாளைக்கு 7 ரூபா தான் சம்பளம் தராங்க, அங்கே வந்து 15 ரூபா தர்றேன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறா, சரிப்பா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. அப்பாடா பர்மிஷன் கிடைச்சி வண்டியில் ட்ரெயினில் ஏறி உட்காந்தாச்சு கக்கூஸ் பக்கத்தில். அதெல்லாம் சீட்டு கிடைக்காது, அடித்து முண்டி மோதி ஏறி எல்லாம் உட்காந்தோம்னா கடைசியில் கக்கூஸோட தான் இடம் கிடைக்கும். அதில் என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் கக்கூஸ்கிட்ட உட்காந்துருக்குறேன்னா எக்மோர் வந்து இறங்கும் போது ஏதாவது ஃபேமிலி நடுவில் உட்காந்துருக்கும். அப்போ நான் என்ன பண்ணியிருந்தால் நாங்கள் அந்த அந்த இடத்துக்கு வர முடியும், அவங்களே கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. புரியுது, பக்கத்துக்கு ஒரு பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட காமெடியாக பேசி அவன் இன்னொருத்தன் பார்க்குறேன் இந்த நல்லா இன்ட்ரெஸ்டாக பேசுகிறான்னு அவன் உள்ளே வந்து வந்து அங்கே இருக்கிற ஃபேமிலிலாம் திரும்பி பார்த்து யாரா அங்கே அவங்க சுற்றி ஒரே கூட்டமாக இருக்குது. அவங்களாம் வந்து ஏ தம்பி இங்கே வாங்க தம்பி, இங்கே இதை உட்காருங்க, நம்ம ஃபேமிலிக்கிட்ட உட்காருங்க. கக்கூசில் இடமே இல்லாமல் நமக்கு இடத்த ஒதுக்கி அந்த மாதிரி வந்து காலையில் எக்மோவில் இறங்கும்போது ஒரு ஃபேமிலியோடு வந்து இறங்குது. அப்போவே அந்த திறம் புரியுது, அந்த பேச்சு திறம். இப்படி சென்னை வந்து இறங்கியாச்சு. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட நகைச்சுவையாக பேசி 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 நைட்டு பூரா அவங்கள கடந்து சிரிக்க வச்சு சிரித்து கொண்டு ஒருத்தரையும் தூங்க விடுறது கிடையாது. தூங்கினவெல்லாம் எந்திச்சு கீழே வந்துடுவான். எல்லா இடமும் காலியாக கிடக்கும், அங்கங்கெல்லாம் சீட்டு காலியாக கிடக்கும், என்னை சுற்றி ஒரே கூட்டமாக இருக்கும். நான் நடுவில் உட்காந்து அப்படி ஒரு எல்லாரையும் பேசணும், நான் மட்டும்தான் பேசணும், நீங்கள் சிரிக்கலாம் கிடையாது. ஏ நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு ஜோக்கு சொல்லுங்க பிரதர்னா அவன் ஒரு மொக்கையாக ஒரு சொல்லுவான், அவனுக்கு மொக்கை பண்ணி விட்டுறது. புரியுது, இது பண்ணது இதுக்கு பேர் ஜோக்கா? இல்லை இல்லை நல்லா இருக்குது இருந்தாலும் இதோ கொஞ்சம் நல்லா அப்படின்னா இருங்க நான் இன்னொரு ஜோக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படி வருவான். இப்படியே அந்த ஆட்களுடைய மனநிலையை புரிஞ்சு அது அப்படி தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணியாச்சுன்னா எப்பேற்பட்ட ஆட்களையும் நம்ம நம்ம உள்ளே இழுத்துக்கலாம். அப்படியே எப்போ நான் அண்டர் சர்வேஷன் இப்போ 7, 8 வாட்டி நான் வந்திருக்கேன். இந்த 7, 8 வாட்டியுமே என்னை சுற்றி ஒரு கூட்டம் எக்மோவில் இறங்கி பிரிய மனசு இல்லாமல் பிரிவாங்க. அதுக்கப்புறம் என் ஃபோனே பண்ண மாட்டாங்க, அது வேறு கதை. மேடம் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆமாம் எங்கே போய் ஃபோன் பண்ணுறது? இப்படி ஒரு 7, 8 முறை நானும் முயற்சி பண்ணி பண்ணி பார்த்து படுதோல்வி அடைந்து திரும்ப போய் அந்த மளிகைகளே சேர்ந்துட்டேன். திரும்பவும் அந்த அதே மனுஷன் வந்தான். இல்லைண்ணா சொன்னோம்ல சினிமாவில் போய் முயற்சி பண்ண சொன்னேன், நீங்கள் இன்னும் புளி ஊட்டிகிட்டு இருக்க, மைதா உருட்டுறதும் புளி உருட்டுறதும் உங்கள் வேலையா? நான் ஒன்று என்ன சொன்னேன், சினிமா அடப்பாங்கண்ணே வைத்தியத்தில் கிடப்பாதியே, 7 வாட்டி போய்ட்டு அசிங்கம் போய்ட்டு அவமானப்பட்டு வந்து எனக்கு தானே தெரியும். 7 வாட்டி போய்ட்டு வந்துட்டா நீங்கள் உடனே அதை விட்டுருவீங்களா? கஜினி மோகன் தெரியுமா உனக்கு அப்படின்னா? யார் அவர்? ஒரு கஜினி மோகன் பேர் கேள்விப்பட்டிருக்கேன், தினம் வாட்டி போர் எடுத்தார், கடைசியாக ரோட்டி ஜெயிச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எதுக்கு இப்போ இந்த இடத்துல எழுக்கிறீங்க அப்படின்னு. அவர் வந்து இத்தனை வாட்டி தோத்துட்டுன்னு சொல்லி திரும்பி போயிருந்தாச்சுன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? கிளம்பல போல இப்படி. நீ இங்கே இங்கே பாரு, இங்கே வேலை செய்யறல மளிகை கடையில், இதே மாதிரி அங்கே போய் ஒரு மளிகை கடையில் வேலை செய்யுது, அங்கே வேலை பார்த்துக்கிட்டே முயற்சி பண்ணு, இங்கே ஊருக்கு இதுக்கும் போயிருந்தா உன்னை கூப்பிட்டு கொடுப்பாங்களா? நீ என்ன பெரிய ரஜினிகாந்தா? போடா வெங்காயம் அப்படின்ட்டாரு, செருப்பு கொண்டு அடித்த மாதிரி போயிடுச்சு. அதுவும் சரி தான், சினிமா சென்னையில் இருக்குது, நான் இங்கே தூத்துக்குள்ளே இருக்கேன், அப்புறம் எப்படி சினிமா நடிக்கிறது? ஒரே வார்த்தையை சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சென்னையிலே போய் நான் அங்கே தங்கியிருந்து பண்ணுறேம்மா. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, எங்கே வேணால் நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு மாதம் 200 ரூபா அனுப்பிவிட்டு. மாதம் 200 ரூபாயா? 200 ரூபாய்க்கு எங்கே போவேன்? சரி பார்ப்போம், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுவோம், கடவுள் வழி கேட்டாமல் விட்டுருவாரு அப்படின்ட்டு வந்து சென்னையில் செட்டில் ஆரம்பிச்சு. சென்னையில் வேலை கிடைக்கல, ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப்பு, அப்புறம் ஐஸ் வண்டி, அப்புறம் அப்படியே போய்கிட்டு ஒன்றும் வேலையும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் செட் ஆகாமல் அப்படியே சும்மாவே ஒரு 2-3 நாள் சுற்றுனேன். வந்த புதுசில் பனகல் பார்க்கில் படுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு 2 நாள். அப்புறம் அப்படியே தெருவா சுற்ற ஆரம்பித்து ஒயின் ஷாப்பில் வேலைக்கு சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ஐஸ் வண்டி வியாபாரம் பண்ணேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எபிசோடு புரியுது. அப்படியே ஒவ்வொரு கடையாக வேலை பார்த்துட்டு வரும்போது தான் கேமரா சேல்ஸ் பண்ணுற கடை, கேமரா சிட்டின்னு சொல்லி இன்றைக்கும் கூட கதிட்டல் ரோட்டில் இருக்கும், பெரிய கடையாக இருக்கும், அது இப்போ சுருங்கிடுச்சு. அந்த கடையிலெல்லாம் போய் நான் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து அப்படியே ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் அப்படியே தாண்டி தங்குறதுக்கு இடம் கிடையாது. நேரே இப்போ நம்ம ஜிகே ஐயா மூப்பனார் மேம்பாலம் இருக்குல்ல, அது பக்கத்தில் ஹோண்டா ஷோரூம் ஒன்று இருக்கும், அது அப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. கீழே மட்டும் அந்த ஷோரூம் ஓப்பன் பண்ணிட்டு மேலெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதில் எங்கள் ஊர் நாகர்கோவிலுக்கார ஒரு வயசான தாத்தா இருந்தார். எல்லாம் என்னால் இங்கேயே முடிச்சுட்டு இருக்கிற முன்னேறமா அப்படின்னு. அவங்க ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஊர் தூத்துக்குடி தான். இல்லை அப்படியா, நம்ம ஊருக்கார போல நீ இங்கேக்கு வந்தேன், அதுக்காக வேலை தேடி வந்தேன், ஒன்றும் வேலை கிடைக்கல. அப்படியா, எங்கே இருக்குது, எங்கே தங்கியிருக்கா? இல்லை தங்குறதுக்கு இடம் இல்லை. அதான் தாத்தா கொஞ்சம் மனசு வச்சிங்கன்னா உங்கள் கூட அதோடைய ஒரு ஓரமாக கண்ணு நைட்டு மட்டும் படுத்து எரிஞ்சு ஓடிடுவேன், பகலெல்லாம் இருக்க மாட்டேன். அப்படியே சொல்கிறா, இது பாரு ஷோரூம் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஷோரூம் பூட்டின பிறகு தான் போகணும், லிஃப்ட் இருக்குது, நேராக போய் மொட்டை மாடில் போய் படுத்துக்க. காலையில் 4 மணிக்குள்ளே எழுந்துச்சு, இந்த வேலை நடந்துகிட்டு பற்றி அதில் இந்த பைப் இருக்குது, அதில் குளிக்கணும், துணி துவச்சி வச்சு காயப்படணும், போட்டு ஓடிடணும். 5 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இது போதுமே, எவ்வளோ பெரிய விஷயம் அது, தங்க இடம் கிடச்சிட்டே அப்பா, வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம்டா அப்படின்ட்டு. அடுத்த கட்டமாக கையில் காசு கிடையாது, சாப்பிடணும்ல, சோத்துக்கு வழி இல்லை, சொந்தக்காரன் வீட்டுக்கு போயாச்சும் ஒரு வயசு காப்பி தரான், அந்த வேட்டி விட்டுறான், புரியுது, சாப்பிட்லாம் தர மாட்டாங்க. அப்புறம் அப்படியே வருஷம் பண்ணிட்டு அப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து லெட்ரு எழுதி போட்டு சரி ஒரு 2-3 நாள் பண்ணி கிடப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளே இந்த லெட்ரு ஒரு போஸ்ட்டுக்கு வேணும். அன்புள்ள அண்ணனுக்கு எப்படியோ வந்து நான் ஒரு இடத்தில் தங்கி விட்டேன், இப்படி இருக்கிறேன், இப்போ எனக்கு செலவுக்கு காசு இல்லை, நீங்கள் உடனடியாக எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா இந்த ஒரே மாதத்தில் நான் ஒரு படத்தில் நடிச்சிடுவேன். அப்படி வந்த ஒரே மாதத்தில் ஒரு படத்தில் நடிச்சிடுவேன் அப்படின்னு போட்டோன்னே அவன் என்ன பண்ணால் அப்போ அவங்க தான் அந்த இதில் லேண்ட்லைன் ஃபோனில் பேசிக்கிடுவான். நமக்கு அந்த லேண்ட்லைன் ஃபோனு நம்பரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நம்ம அதெல்லாம் கிடையாது. லெட்ரு தான் எல்லாம், வீட்டுக்கு அம்மாவுக்கு லெட்ரு எழுதுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு லெட்ரு, எல்லாருக்குமே லெட்ரு தான், என்ன லெட்ரு இல்லைன்னா போஸ்ட் கார்டு. ஒரு 2-3 நாள் கழித்து நான் வந்து இங்கே இந்த தாத்தா பக்கத்தில் ஒரு பெட்டி கடை, அந்த பெட்டி கடை நம்பர் கொடுத்துருந்தேன், அந்த நம்பருக்கு என்னை கூப்பிடு அப்படின்னா அங்கேருந்து கூப்பிட்டு ஏதோ 6 மணிக்கு மேலே கூப்பிடு அப்படின்னா டைம்லாம் போட்டு எழுதியிருந்தேன். கரெக்டாக ஒரு 6 மணிக்கு மேலே எங்கள் அண்ணன் கூப்பிட்டு எல்லாம் இந்த மாதிரி. அப்போ எங்கள் அண்ணன் வந்து கோயம்புத்தூர் ஜனதந்தியில் வேலை பார்க்குறேன். எங்கள் அப்பாவுக்கு பிறகு வாரிசுகள் எல்லாத்துக்குமே ஜனதந்தியில் தான், என்னையும் ஜனதந்தி தான் கூப்பிட்டாங்க. நான் நன்றி வணக்கம், நம்ம ஏரியா சினிமா இப்படி அப்போவே சொல்லிட்டேன். அதனால் நான் மட்டும் என்னை மட்டும் விட்டுட்டு இப்போ தம்பியும் எங்கள் ஈரோடு, மதுரை, பாண்டிச்சேரி எல்லாத்துலேயும் தந்தியில் தான் வேலை பார்த்தேன். மூத்தண்ணனும் தந்தி ரிப்போர்ட்டர் தான். அப்படி எங்கள் ஃபேமிலியே தந்தி குடும்பம் தான். நான் மட்டும்தான் தந்தியிலேருந்து தப்பிச்சு இந்த பக்கமாக வந்துட்டேன். தந்தி மட்டும் போடுறீங்க எல்லாத்துக்கும், எல்லாருக்கும் தந்தி போடுற அளவுக்கு வந்தேன். அப்போது அவன் ஃபோன் பண்ணிட்டு எனக்கு பாரு நேரே தினத்தந்திக்கு போ, அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் பார், அவன்கிட்ட ஒரு 1000 ரூபா தர சொல்லியிருக்கேன், அதை வாங்கிட்டு முதல்ல சாப்பிடு அப்படின்னு. நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, அதெல்லாம் எழுதியிருந்ததில்ல, அவனுக்கு மனசு கேட்கல. உடனே போய் நேரத்தில் அண்ணன் வணக்கம், தம்பி பாப்பா இப்போ தான் அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னான். இதுக்கு இடையில் கலக்க போகுது யார் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அதில் வர்றோம். அந்த படத்தை பார்த்துட்டு டைரக்டர் சுந்தர்ஜி சார் வந்து தலைநகரம் அப்படின்ற படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு. வேறு ஒரு உச்சக்கட்ட நடிகர் ஒருத்தர் காமெடி நடிகர் பண்ண வேண்டிய நிகழ்ச்சி அது. வயலட் ஷோ எடுத்து கொடுங்கன்னு சொல்லி என்னை கேட்டாங்க. இதை நடித்து நம்ம யாரும் நிரூபிக்கணும், சம்பாதிக்கணும்ல அங்கே என்ன வர மாட்டேங்க. நடிப்புனா நம்ம யாருன்னு வெளியே காட்டணும், இந்த வெறி மட்டும்தான் இருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourattalkies.co.